அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு தெனாலிராமனும் திருடர்களும் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசவை இருக்குது. அந்த அரசவையில் வந்து ஒரு வருஷம் மழையே பெய்யாமல் ரொம்ப வறட்சியான சூழ்நிலைக்கு போது நாடு முழுவதும் பயங்கரமான வறட்சி, அதில் உள்ள நதிகள் குளங்கள் கிணறுகள் எல்லாமே வற்றி போயிடுச்சு. தெனாலிராமனோட வீட்டு கிணற்றும் தண்ணீர் மிகவும் ஆழமாக இருக்கிற பிளேஸுக்கு வந்து ரொம்ப ஆழமாக கீழே போயிடுச்சு. அதுலேருந்து நீர் அடித்து தோட்டத்திற்கு விட்ட தெனாலிராமனும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த சமயத்தில் தான் ஒரு சில திருடர்கள் வந்து தெனாலிராமன் வீட்டில் வந்து நுழைஞ்சால் நிறையா பொருட்கள்லாம் திருடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. திருடுவருக்கு சரியான நேரம் பார்த்து ஒரு சில திருடர்கள் தோட்டத்தில் பதுங்கியிருக்காங்க. ஒரு சில திருடர்கள் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெனாலிராமன் வந்து அந்த திருடர்கள் வந்திருக்கிறத பார்த்துட்டான். திருடர்கள் ஒளிந்து கொண்டிருப்பதையும் தன் மனைவியிடம் ரகசியமாக சொல்லிடுறான். தெனாலிராமன் வந்து அரண்மனை வேலை பார்ப்பவன் வந்து அவன் நினச்சிட்டானா, அரண்மனை வேலை பார்க்குறவன் நினச்சிட்டானா என்ன பண்ணான், காவலர்கள்லாம் அந்த மாதிரி கூப்பிட்டு கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவனை அப்படி செய்யவில்லை. அவனுக்கு ஒரே ஒரு திட்டம் இருக்குது. மனைவியிடம் சத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த தெனாலிராமன் வந்து. இப்போ வந்து நம்ம நாட்டில் பஞ்சம் அதிகமாகிடுச்சு, திருடங்கள்லாம் அதிகமாகிட்டாங்க, தன் கணவன் சத்தமாக பேசுவது எதுக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கு வந்து எதுவுமே புரியல. தெனாலிராமன் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். நம்ம கொஞ்சம் காலத்துக்கு வீட்டில் இருக்கிற நகைகள் மதிப்பு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் என்ன பண்ணலாம், பத்திரமாக எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மனைவி வந்து ஒன்றுமே புரியாமல் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறான். எல்லாத்தையும் பத்திரமாக பெட்டிக்குள்ளே போட்டு கிணத்துக்குள்ளே போட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பஞ்சம் முடிஞ்சதும் நம்ம வந்து திரும்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவி வந்து ஜாடையாக ஏதோ கூறினா அவன் விஷயம் வந்து அவளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறான்னா, அவர் இரு ரெண்டு பேரும் என்ன பண்ண, தெனாலிராமனும் தெனாலிராமனோட மனைவியும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு கிணற்றில் வந்து தூக்கி போட்டுடுறாங்க. அப்படி நகையெல்லாம் பத்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கேணிக்குள்ளே போட்டதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி சத்தமாக சொல்கிறான் தெனாலிராமன். பிறகு இருவரும் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை பார்த்துக்கொண்ட திருடர்கள்லாம் என்ன பண்ணா ரொம்ப மகிழ்ச்சி, அவங்களுக்குலாம் ஒரே மகிழ்ச்சி, நமக்கு இன்றைக்கி வந்து நல்ல வருமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. கிணற்றுக்குள்ளே இறங்கி பெட்டியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ரொம்ப ஆழமான கிணறு. அப்போ வந்து ரொம்ப ஆழமாக இருக்க கிணறு இருக்கிறப்ப அதில் இறங்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. கீழே இறங்கிட்டு ஏற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நிலா வெளிச்சத்தில் வந்து கிணற்றுக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. நீர் வந்து கொஞ்சமாக இருக்குது. அப்போ நம்மனா நீரை வந்து தண்ணீரையே வெளியே இறைச்சி பெட்டியை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடன் வந்து கிசுகிசுன்னு சொல்கிறான். மற்றவர்கள் எல்லாருமே அதை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒப்பு கொண்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வாளியை வந்து கிணற்றுக்குள்ளே வந்து உள்ளே இறக்கி நீரை வந்து தோட்டத்திலேருந்து ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. பல வாளி தண்ணீரை இறைத்தும் பெட்டி தட்டுப்படவில்லை. ரொம்ப தூரம் தண்ணி இறைச்சாலும் பெட்டி வந்து தட்டுப்படலை. விடாமல் முயற்சியுடன் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து இறைச்சிக்கிட்டே இருக்காங்க. நீரை வந்து இறைச்சி வெளியில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இறைச்சிட்டு இருக்கல திடீர்னு வந்து சேவல் கூவுற சத்தம் கேட்குது. இன்னும் சிறிது நேரத்தில் வெளிச்சம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்பதை வந்து திருடர்கள் வந்து புரிஞ்சு கொண்டாங்க. இருந்தாலும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஒருத்தருடன். மீதி தண்ணீரை வந்து நாளைக்கு இறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒருவன் சொன்னதுலேயே மற்றவர்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. உடனே அப்போது வந்து அவர்களுக்கு பின்னால் ஏதோ பேசுவது போல் சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தால் காவலர்கள் அவர்கள் பக்கத்தில் வந்து தெனாலிராமன் எல்லாமே வந்து வந்துட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் நாளைக்கு தண்ணி வந்து தண்ணீரை வந்து இறைக்க வேண்டாம், இன்றைக்கி இறைச்ச தண்ணீரே இன்னும் ஒரு வாரத்துக்கு போதும், இப்போ இவங்க கூட போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தெனாலிராமன். அப்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, போனதும் தோட்டம் முழுவதும் இறைக்கப்பட்ட இந்த தண்ணீரை பார்த்து தெனாலிராமனும் அவர்களோட மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து நமக்கு தண்ணி இறைக்கிறதுக்கு வந்து மிச்சமாக இறைச்சி கொடுத்துறாங்க திட்டங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்டு அப்படியே போகிறாங்க. இந்த கதையில் என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் வந்து தண்ணி இறைச்சி பஞ்சமாக இருக்கிறப்ப தண்ணியை இறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். அந்த திருடர்கள் வந்து திருட வந்துட்டு தண்ணியெல்லாம் இறைச்சி விட்டுட்டு தெனாலிராமனோட தோட்டத்திற்கு வந்து நிறைய தண்ணியெல்லாம் இறைச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. இது அந்த கதையோட நோக்கம். அவங்க வந்து பொருட்களை திருட வந்துட்டு தண்ணியை பெட்டியை கேணிக்குள்ளே போட்டால் பெட்டி எடுக்கிறதுக்காக தண்ணி இறைச்சாங்க. அது வந்து தெனாலிராமன் காட்டுகளுக்கெல்லாம் தண்ணி வந்து பாஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.